ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பார்ட் இது ஓகேங்களா ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் அனைத்து இந்திய முஸ்லிம் லீக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை சரியானவை ஸோ ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படின்ட்டு ஒரு இருக்குது ஓகேங்களா அதில் வந்து சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் பலுசிஸ்தானில் உடனடி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு வலியுறுத்தினது வந்து இது கிடையாது ஓகேங்களா இது வந்து இந்த பாயிண்ட் வந்து வலியுறுத்தினது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லி கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா அது அங்கே அதில் தான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து வலியுறுத்தினது எல்லைப்புல எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் பலுசிஸ்தானால் பலுசிஸ்தானில் உடனடி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது இங்கே சரிங்களா சரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் முஸ்லீம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவது ஸோ டு ப்ரமோட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சேஃப் காட் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் த முஸ்லீம் இது கரெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் மற்றும் பிற சமூகங்கள் சமூகங்களுக்கு இடையேயான நட்பு உணர்வுகளுக்கு எதிராக நடத்தல் ஸோ இவங்க வந்து ப்ரமோட் அகெயின்ஸ்டு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்ஸ் போட்டிருக்காங்க அது தப்பு அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் சுமூகமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் பா பண்ணாங்க சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட்டும் தப்பு நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லீம்களிடையே ஊக்குவித்தல் இது கரெக்டு அப்போ எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு டூ ஒன் ஃபோர் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ இது பற்றினா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் ஸோ இந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் இந்த கட்சி வந்து ஓகேங்களா எப்போ இது வந்து ஒரு அரசியல் கட்சி ஓகேங்களா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து ஒரு அரசியல் கட்சி அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இந்த கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அக்கட்சி இந்தியாவில் முறையாக கலைக்கப்பட்டது ஸோ இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சிருச்சு இல்லை இந்தியா தனியாக கண்ட்ரி பாகிஸ்தான் தனியாக க தனியாக தனி கண்ட்ரின்னு பிரிஞ்சதுக்கப்புறமா அந்த கட்சியை வந்து க முறையாக வந்து என்ன பண்ணிட்டாங்க கலைச்சிட்டாங்க ஸோ சர் சையத் அகமது கான் அப்போயே வந்து கணிச்சு சொன்னார் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வெவ்வேறு சித்தாந்தங்கள் கொண்ட இரு வேறு தேசங்கள் என்பது நிருபம நிரு நிரு நிருபணமாயுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது இவர் தான் இந்த இந்த ஒரு ஸ்டி இந்த கணிப்பு வந்து யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வெவ்வேறு சித்தாந்தம் இருவேறு தேசங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை கணிப்பை வந்து யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம் சர் சையத் அஹமத் கான் ஓகேங்களா அதே மாதிரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர இந்திய முஸ்லீம் லீக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு யார் ஃபஸ்ட்டு ஜனாதிபதியாக இருந்தாங்க அப்படின்னா ஆஹா கான் ஓகேங்களா ஆஹா கான் அவங்க தான் வந்து முதல் ஜனாதிபதியாக இருந்தாங்க சரிங்களா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் அமைப்பதற்கான தீர்மானம் நவாப் சலிமுல்லா கானால் நிறைவேற்றப்பட்டது மற்றும் ஹக்கீம் அஜ்மல் கான் மௌலானா முகமது அலி மற்றும் மௌமத் மௌலானா ஜாபர் அலி ஆகியோரால் ஆதரிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு யார் நிறைவேற்றினாங்கன்னு கூட கேட்கலாம் நவாப் சலிமுல்லா கான் ஓகேங்களா அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஆதரிச்சாங்க அப்படின்னா அகிம் அஜ்மல் கான் அப்புறமா மௌலானா முகமது அலி அப்புறமா மௌலானா ஜாபர் அலி இவங்கெல்லாம் வந்து ஆதரிச்சாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அகில இந்தியா மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஓகேங்களா எப்போ ஒரு தீர் திரு தீர்மானம் எப்போ நிறைவேற்றுனாங்கன்னா நைன்டீன் நாட் சிக்ஸு டிசம்பர் முப்பது ஓகேங்களா இதனுடைய முதல் அமர்வு லீக்கோட முதல் அமர்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து முதல் அமர்வு நடந்துச்சு எங்கே நடந்துச்சுன்னா கராச்சியில் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆதம்ஜி பீர்பாய் வந்து தலைமையில் தான் வந்து இந்த அமர்வு வந்து முதல் அமர்வு வந்து நடந்துச்சு ஓகேங்களா ஸோ அகில இந்திய முஸ்லீம் லீகோடைய முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சு அமர்வு சிட்டிங் வந்து எங்கே நடந்துச்சு இருபத்தி ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கராச்சியில் நடந்துச்சு அதை தலைமை தாங்கினவர் யாருன்னா ஆதம்ஜி வீர்பாய் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சுதேசி இயக்கத்தை முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணாங்க எதிர்த்தாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து சுதேசி இயக்கத்தை எதிர்த்தது வந்து யார் முஸ்லீம் லீக் ஓகேங்களா முஸ்லீம் லீக்லேயே ஒரு தனி அமைப்பாகவும் இந்துக்களும் முஸ்லீம்களும் வெவ்வேறு நலன்கள் இருப்பதாகவும் கருதியதால் வங்காள பிரிவினை அதுக்கு அது ஆதரித்தது சரிங்களா அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருக்குதுல்ல ஸோ இதை வந்து அவங்க இது பண்ணாங்க ஆதரித்தாங்க ஆனால் வந்து சுதேசி இயக்கத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்க எதிர்த்தாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த முக்கிய நோ பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்ட்டு இருக்குல்ல அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது அவங்களுடைய நோக்கம் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஓகேங்களா அனைத்து இந்திய முஸ்லீம் லீகனின் நோக்கங்கள் என்ன இந்திய முஸ்லீம்கள் பிரிட்டிஷ் அரசிடம் உண்மையுடனும் நன்றியுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்துதல் மேலும் இந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து அரசுக்கு எழுந்த எழும் தவறான கருத்துக்களை நீக்குதல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க இந்திய முஸ்லீம்களின் விருப்பங்கள் மற்றும் அரசு உரிமைகள் ஆகியவற்றை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் மேலும் தங்களின் தேவை உயர்ந்த லட்சியங்கள் கண்ணியமாக முறையில் அரசுக்கு தெரிவித்தல் ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்திய முஸ்லீம்கள் மற்றும் இனத்தவரிடம் எந்தவித பகமை பா பா பாராட்டுவதையும் முன்விரோதமும் கொள் கொள்வதையும் தடுத்தல் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க சரிங்களா ஸோ இந்த மூணு தான் வந்து அவங்களுடைய மு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அந்த கட்சியோட ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு ஓகேங்களா அவ்வளோதான் சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் வந்து புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த வீடியோ பதிவு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பின்வருவனவற்றுள் எது பொருத்த மற்றதாக விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா கிரிப்ஸ் மிஷன் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ கரெக்டு தான் கிரிப்ஸ் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ கரெக்டு அதே மாதிரி பாகிஸ்தான் தீர்மானம் இல்லைனா லாகூர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க லாகூர் தீர்மானம் இல்லைனா பாகிஸ்தான் தீர்மானம் ரெண்டுமே வந்து ஒன்று தான் நைன்டீன் ஃபார்ட்டி சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன் ஃபார்ட்டி இதுவும் கரெக்டு தான் காந்தியர்வின் ஒப்பந்தம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் இதுவும் கரெக்டு தான் நேரு அறிக்கை மட்டும் தப்பு நை நேரு அறிக்கை வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் சரிங்களா ஸோ இது மூணுமே கரெக்டு கிரிப்ஸ் மிஷின் நைன்டீன் ஃபார்ட்டி டூ பாகிஸ்தான் ரெசல்யூஷன் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி காந்தியர்வின் ஒப்பந்தம் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இதில் வந்து நேரு அறிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நேரு அறிக்கை சொல்லோன்னே நமக்கு என்ன எல்லாருக்குமே வந்து ஜவஹர்லால் நேருன்ட்டு ஞாபகம் வந்துடக்கூடாது இது வந்து இந்த நேரு அறிக்கை வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா மோதிலால் நேரு ஓகேங்களா ஸோ அதை பற்றின ஃபுல் இது வந்து பார்க்கலாம் இப்போது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நக்னோவில் நடைபெற்ற அனைத்து கட்சி மாநாட்டில் நேரு அறிக்கை சமை சமர்ப்பிக்கப்பட்டது எங்கே வந்து நேரு அறிக்கை சம எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா லக்னோவில் நடைபெற்ற அனைத்து கட்சி மாநாட்டில் வந்து நேரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது சரிங்களா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆம் ஆண்டு நவம்பரில் இந்திய அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக்கான பிரிட்டிஷ் அரசாங்கம் சைமன் குழுவை வந்து நியமிச்சது ஓகேங்களா ஸோ இந்த சைமன் குழுவை வந்து எதுக்காக நியமிச்சாங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து எப்படி அப்படிலாம் ஃப்ரேம் பண்ணணும் ஓகேங்களா எப்படி வந்து நட நடந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் அரசு வந்து யாரை நியமித்தாங்கன்னா சைமன் குழுவை வந்து நியமி நியமித்தாங்க ஆனால் அந்த குழுவில் இந்திய உறுப்பினர்கள் ஒருத்தருமே இல்லை ஓகேங்களா பல தலைவர்கள் சைமன் குழுவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஓகேங்களா இதனால் என்ன பண்ணாங்க நிறைய போராட்டம்லாம் பண்ணாங்க சைமன் குழுவுக்காக ஸோ கிளர்ச்சிக்கு பிறகும் என்ன நடந்துச்சுன்னா பிரிட்டிஷர் குழுவில் எந்த மாற்றமும் செய்யலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க மாறாக இந்தியர்கள் என்ன பண்ணாங்க நாமளே வந்து நம்ம அரசியலமைப்பை நம்மளே வந்து என்ன பண்ணலாம் உருவாக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணாங்க சரிங்களா அரசியல் தலைவர்கள் இந்த சவாலை ஏற்று சர்வ கட்சி மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் டிசம்பரில் வந்து இந்த மாநாடு நடந்துச்சு அதில் வந்து அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பணியுடன் ஒரு குழு வந்து நியமிக்கப்பட்டுச்சு ஒரு ஒரு அரசியல் சாசனம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு சரிங்களா ஜவஹர்லால் நேரு வந்து அதுக்கு செயல செயலாளராக இருக்காங்க மோத்திலால் நேரு வந்து அதுக்கு தலைமை தாங்குறார் சரிங்களா அதை அதை உறுப்பினராக இந்த குழு தான் வந்து என்ன பண்ணுதுன்னா நேரு அறிக்கை அப்படின்ட்டு ஓகேங்களா நிறைய பேர் ஒரு நிறைய குழு குழுக்கள்லாம் அவங்களாம் சேர்ந்து ஒரு கமிட்டியாக உருவாக்கி என்ன பண்ணுறாங்க நேரு கமிட்டி அறிக்கை இல்லைன்னா வந்து நேரு அறிக்கை அப்படின்ட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் இருக்கணும் நம்ம அரசியலமைப்பில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து யாருன்னா மோதிலால் நேரு தான் ஓகேங்களா மோதிலால் நேரு வேறு யாரும் இல்லை ஜவஹர்லால் நேருடைய தந்தை தான் மோதிலால் நேரு சரிங்களா சரி பாருங்க ஆகஸ்ட் இருபத்தெட்டு யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன் அலி இமாம் தேஜ் தே தேஜ் பகதூர் சப்க்ரு மங்கள் சிங்கு எம் எஸ் அனே சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ஜூஹிப் குரேஷி மற்றும் ஜிஆர் ஆர் பிரதான் ஓகேங்களா இவங்களாம் அந்த குழுக்களை இருந்து ஒரு சட்ட வரைவு வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து நேரு கமிட்டி அறிக்கை அல்லது நேரு அறிக்கை அப்படின்ட்டு பேர் வச்சாங்க சரிங்களா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் அன்று அனைத்து கட்சி மாநாட்டின் லக்னோ அமர்வில் இந்த அறிக்கை வந்து அவங்க கொடுத்தாங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம பார்த்தோம் ஆனால் என்ன டேட்டுன்னு பார்க்கல ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட்டில் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க சரிங்களா இந்தியர்கள் தங்களுக்கென ஒரு சட் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் முதல் பெரிய முயற்சியே வந்து இந்த நேரு அறிக்கை தான் புரியுதுங்களா ஸோ நேரு அறிக்கை பற்றி ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்த்துட்டோம் ஓகே இந்த சைமன் குழு வந்ததை வந்து புறக்கணித்து தான் வந்து ஒரு குழுவாக இவங்க சேர்ந்து இந்த நேரு அறிக்கை வந்து ரெடி பண்ணாங்க ஸோ இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்கிறாங்க நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா சைமன் குழு வந்து அவங்க வந்ததுனால தான் சைமன் குழு வந்ததுனால தான் நேரு அறிக்கை வந்துச்சு ஓகேங்களா அப்போ வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து சைமன் குழு வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வந்து அவங்க வந்துட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் குழு வந்து இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு க்ரிப்ஸை ஓகேங்களா அப்போ கரெக்டாக பண்ணுங்கள் ட்வீ த்ரீ ஒன் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஆன்சர் சி தான் த்ரீ ஒன் டூ ஃபோர் நமக்கு இயர்ஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம கால வரிசை கொஷின்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கரெக்டாக போட முடியும் சரிங்களா ஸோ இயர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை எப்படியாச்சும் ஞாபகம் வச்சு படிங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து மேம் ஷார்ட்கட் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க நானும் ரொம்ப ரொம்ப யோசித்து பார்க்குறேன் எனக்கு இந்த ஷார்ட்கட்டே வரமாட்டேந்து ஒரு சிலதுக்கு வருது ஒரு சிலதுக்கு வரமாட்டேந்து ஸோ எப்படியாச்சு அந்த கோர்வையாக நீங்கள் படிக்கும்போது படிச்சுக்கோங்க ஏன்னா இது ஐயனை பொறுத்த வரைக்கும் கதை தானே ஸோ சைமன் வராங்க அதுக்கப்புறமா தான் நேரு அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பூனா ஒப்பந்தம் வருது அதுக்கப்புறமா கிரிப்ஸ் குழு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஸோ இப்போ பூனா ஒப்பந்தம் வந்து எப்போ வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த பூனா ஒப்பந்தம் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம் அது வந்து எதுக்காக அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்து கையெழுத்தானது இது எல்லாமே பார்க்கலாம் இந்த பூனா ஒப்பந்தம் வந்து அம்பேத்காருக்கும் காந்திகள் காந்தியடிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு புதிய ஒப்பந்தம் தான் வந்து இந்த பூனா ஒப்பந்தம் ஓகேங்களா யாருக்கும் யாருக்கும் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் சரிங்களா தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகளை பறித்து கொடு அதாவது அவங்களுக்கு அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து அவங்களுக்கு தொகுதி இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக இட இடங் இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கணும் இது பற்றின ஒரு உத்தரவாதம் நான் அளிக்கிறது தான் வந்து இந்த பூனா ஒப்பந்தம் ஓகேங்களா இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்று அந்த சட்ட அம்சம் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் ஓகேங்களா அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டு திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்திலும் இந்த இது வந்து இடம் பெற்றது அதுதான் வந்து இந்த பூனா ஒப்பந்தம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டான இது இடஒதுக்கீடு ஓகேங்களா அவங்களுக்குன்ட்டு வந்து என்னது தனி தொகுதி இது எல்லாமே வந்து அவங்களுக்குன்னு கரெக் கரெக்டாக அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு தான் சரிங்களா ஸோ இது வந்து பூனா ஓப்பன் நெக்ஸ்ட்டு க்ரிப்ஸ் வரிகை கிரிப்ஸ் வரிகை வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான ஒரு தூது இந்தியாவுக்கு அரசியலமைப்பு முன்மொழிகளுடன் போருக்கு இந்திய ஆதரவை பெற அனுப்பப்பட்டது இங்கே அங்கே அந்த டைமில் வந்து வேர்ல்டு வார் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கு ஒரு என்ன பண்ணுறது ஆதரவு இந்தியா கிட்டேருந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த இந்திய அரசியலமைப்புக்கு சில முன்மொழிவுகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து இது இதுக்கு வந்து ஒரு ஒரு தூதுக்குழு மாதிரி அனுப்புனாங்க சரிங்களா காந்தி இந்த திட்டத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பின்த் பிந்தைய தேதியிட்ட காசோலை அப்படின்ட்டு சொல்கிறாரு ஓகேங்களா அது அவர் அவர் ஒரு மாதிரி நற்களா விவரித்தார் சரிங்களா கிரிப்ஸ் இயக்கத்தின் தோல்விக்கு பிறகு மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தனது மூன்றாவது இயக்கத்தை பெரி தொடங்க முடிவு செய்தார் அதுதான் வந்து என்னதுன்னா வெள்ளையன வெளியேறி பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்டில் மார்ச் மாதம் வந்து அவங்க பல்ப் வாங்கிட்டு போனாங்க போனதுக்கப்புறமா காந்தியடிகள் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஒரு பெரிய இயக்கம் அதுதான் வெள்ளையனே வெளியேறு ஓகேங்களா ஸோ இது வந்து ஆகஸ்ட்டு மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஓகே ஸோ இந்த சைமன் குழு பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் அந்த டைமில் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் சைமன் குழு வராங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க பெரிய ஆர்ப்பாட்டம் எங்கே பார்த்தாலும் வந்து சைமனை வந்து கோ பேக் சைமன் கோபேக் சைமன் போட்டு நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போராட்டங்கள் அங்கங்கே போராட்டங்கள் வந்து இருந்தது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கல்கட்டாவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இடதுசாரிகள் சா சாந்தப்படுத்தும் முயற்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடக்கவிருக்கும் அடுத்த மாநாட்டிற்கு என்ன பண்ணுறாங்க ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பார் அப்படின்ட்டு அறிவிக்கப்படுது அவங்கள வந்து கொஞ்சம் கூழ் அப்படின்றதுக்காக சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் வந்து யார் வந்து தலைவராக இருந்தாங்கன்னா மோதிலால் நேரு தான் இருந்தாங்க அதை தொடர்ந்து அவரது மகன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து நடந்த அடு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு சைமனே திரும்பப்போ முழுக்கம் வந்து அங்கங்கே வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இந்த ஒரு கொஷினுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேம் இப்போ நம்ம பூனா ஒப்பந்தம் பார்த்தோம்ல அது அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி தேர்தல் பெற்றிடவும் மற்றும் பொது பணியில் தேர்வாகிட உதவிடவும் எந்த ஒப்பந்தமாக எது எந்த ஒப்பந்தம் வந்து வந்துச்சு அப்படின்னா பூனா ஒப்பந்தம் ஓகேங்களா டிப்ரெஸ்டு கிளாஸ் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லோக் சர்வீஸ் அவங்களுக்குன்னு ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஒரு போடப்பட்ட ஒரு இது தான் வந்து என்னதுன்னா பூனா ஒப்பந்தம் சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் இப்போ நான் இப்போ தான் இந்த பாயிண்ட் பார்த்தோம் இங்கே பார்த்தோம்ல பின் ஒரு பிந்தைய தேதியிட்ட காசோலை அப்படின்ட்டு பார்த்தோம்ல யார் சொன்னது அது காந்தியடிகள் ஓகேங்களா காந்திஜி தான் வந்து இந்த வேர்டை வந்து சொன்னார் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்ட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத் ஒத்திவைப்பதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து அவர் வந்து தள்ளி வச்சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் அது எதுனால அப்படின்னா இர்வின் பேட் அதாவது காந்தியடிகளுக்கும் இர்வின்கோ நடந்த ஒரு ஒப்பந்தம் மூலமாக தான் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து அவர் என்ன பண்ணார் சஸ்பெண்ட் பண்ணி வச்சார் ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துலாம் காந்தியர்வின் ஒப்பந்தம் இந்தியாவின் ஒத்துழைமை இயக்கத்துடன் தொடர்புடையது ஓகேங்களா நான் ஒத்துழைமை இயக்கம் வந்து உங்களுக்கு வந்து நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அதனுடைய தொடர்புடையது தான் வந்து இந்த காந்தியர்வின் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் மகாத்மா காந்தி மற்றும் இர்வின் பிரபு ஆகியோர் கையெழு எப்போ நடந்துச்சு அதாவது கையெழுத்து போட்டாங்க அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி இரவு பேக்ட் வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்ட்டு என்ன டேட்டுன்னு கூட சில கொஷினில் கேட்பாங்க மார்ச் அஞ்சு ஓகேங்களா லன் அது அங் அன்னைக்கு தான் வந்து கையெழுத்தானது சரிங்களா லண்டனில் நடந்த இரண்டாவது சுற்று மேஜை மாநாட்டிற்கு முன்பு ஏற்பாடு செய்யப்பட்டது ஓகேங்களா அதுக்கு வந்து காந்தியடிகள் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆப்ஷன் ஓகேங்களா அவங்க கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு காந்தியர்வன் இயர்வின் ஒப்பந்தத்தின்படி காந்திஜி சட்டமறுப்பு இயக்கத்தை நிறுத்திவிட்டு என்ன பண்ணணும் இரண்டாவது சட் சுற்று மேஜை மாநாட்டுக்கு கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டார் ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி தான் வந்து அவர் என்ன பண்ணிட்டார் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து என்ன பண்ணிட்டார் நிறுத்திட்டார் சரிங்களா ஸோ இதுதான் சட்டமரப்பு இயக்கத்தோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ஓகேங்களா அப்படி போயும் வந்து சில இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க நிறைய பல்லாயிரக்கணக்கான ஜன மக்கள் வந்து இதுல இருந்திருப்பாங்க ஜெயிலில் இருந்திருப்பாங்க அவங்கள விடுவிக்கிறது இதெல்லாம் பற்றின ஒரு ஒப்பந்தமாகவும் அது இருந்துச்சு ஓகேங்களா கடைசியில் வந்து பகத்சிங்கெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க இதில் வந்து காந்தியடிகள் வந்து என்ன பண்ணிடுவார் கோவப்பட்டுருவார் இது திருப்பியும் வந்து நான் எடுக்கிறேன் சட்டமரிப்பு இயக்கத்தை வந்து எடுக்கிறேன் ஸோ இதெல்லாம் இவ் இவங்க கிட்டே இந்த ஒப்பந்தம் பண்ணி தோ அதில் வந்து மனசு உடஞ்சி ஓகேங்களா திருப்பியும் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய போராட்டங்களுக்கு பிறகு தான் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு சுதந்திரமே கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ ஐயனம் வந்து ஒரு கதை மாதிரி படிக்கும்போது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் இந்த சுதந்திரம் எப்படி வந்தது அப்படின்ற நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே ஆமாம் நம்ம சொன்ன இப்போ தான் சொன்ன கண்டிப்பாக கேட்பாங்கன்ட்டு மார்ச் ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி ஒன் காந்தியர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது மார்ச் ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஓகேங்களா வித் டேட்டோடு நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா ஓகே ஏன்னா கொஷின் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக இந்த நடந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாலகங்காதிரி திலகர் அவருடைய இது வந்து பத்திரிக்கை வந்து கேசரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாதாபாய் நவரோஜி வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட்டு மெக்கலே வந்து எந்த இதுக்கு எடிட்டராக இருந்தார் அப்படின்னா மெக்கலே வந்து இந்த இது ஓகேங்களா இந்திய கல்வி குறிப்பு குறிப்புகள் குறித்த குறிப்புகள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வில்லியம் டிக்பி டிக்பை வந்து மெட்ராஸ் டைமோட எடிட்டராக ஒர்க் பண்ணார் சரிங்களா ஸோ நம்ம மெக்கலை பற்றி நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இது வந்து புக்கில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் டிபி மெக்கலை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொ எட்நூற்றி முப்பத்தி எட்டு வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினர் அங்கம் வகித்தார் ஸோ ரொம்ப முதல் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்த கவர்னர் ஜெனரல் குழுவில் இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி மெக்கலே ஓகேங்களா இவர் வந்து இந்தியா வருவதற்கு முன்னதாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பொது கல்விக்கான பொதுக்குழு வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா கல்வி தொடர்பாகவும் எம்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது இக்குழுவின் பொறுப்பாகும் ஸோ அந்த பொது பொதுக்குழு அப்படின்ட்டு பொது கல்விக்கான பொதுக்குழு வந்து ஒன்று அமைச்சிருந்தாங்க ஸோ எந்த மொழியில் வந்து நம்ம கல்வி கற்க கற்கணும் ஸோ அதே மாதிரி இதுக்கு இதுக்கு இது கிழக்கிந்திய கம்பெனிக்கு வ வழிகாட்டுகிறதுக்கு வந்து இந்த குழு வந்து பொறுப்பேற்றுக்குச்சு ஓகேங்களா இவ்வமைப்பு பின்னர் இரண்டு குழுக்களாக பிரிந்தது கிழக்கு திசைக்குழுவானது கல்வி பிராந்திய மொழிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை முன்வைத்தது ஓகேங்களா கிழக்கு திசைக்குழு ஆங்கில மரபுக்குழு வந்து என்ன பண்ணுச்சுன்னா மேலை கல்வியானது ஆங்கில மொழி வழியில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்தை முன்வழித்தாங்க இவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணார் இந்த மெக்கலே எதுக்கு சப்போர்ட் பண்ணார்னா ஆங்கில மரபுக்குழுக்கு வந்து அவர் ஆதரவு தெரி தெரிவிச்சிருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் அவர் தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் குறிப்புகளை வெளியிட்டார் ஸோ இ மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் இதை தான் கொஷினாக கேட்டிருந்தாங்க நமக்கு இதை வெளியிட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்கலே ஓகேங்களா ஒரு குறிப்பு மாதிரி வெளியிட்டிருந்தார் இந்த குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கிந்திய கல்வி கற்பிப்பதற்கு ஆதரவாக வாதிட்டார் இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக் ஒழுக்க நெறியில் அறிவில் ஆங்கிலராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதே அவர் ஆங்கில மரபு குழு ஆதரித்ததின் காரணமாகும் ஸோ எந்த மாதிரிலாம் மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்காரு பாருங்க என்ன சொல்கிறாங்க ரத்தத்திலும் நிலத்தில் வந்து என்னவா இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறியில் அறிவில் வந்து ஆங்கிலேயரையாக இருக்கும் ஒரு மக்களை வந்து அந்த ஒரு பிரிவினரை மட்டும் இந்தியாக்குள்ளே நுழைச்சி என்ன பண்ண போகிறாங்களாம் ஆங்கில மரபு க குழுவை வந் அதாவது அவங்களோட விருப்பத்தை இது ப உருவாக்குறதுக்கு தான் வந்து இந்த இதுவும் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆங்கில மரபு குழுவை வந்து அவரை ஆதரிச்சாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா சரி ஓகே இது இதோடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த எல்லா கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் கமெண்ட் செஷனில் போடுங்க எப்படி இருந்துச்சு கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட் செஷனில் போடுங்க அடுத்த வீடியோ வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸோடு நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி பாய்